ஹாய் நம்ம இப்போது கைத்தொழில் டாட் காம் சேனலில் ஒரு ரோலில் எப்படி நார்மல் நாட் ரன்னிங் வேர் வச்சு கூட போடலான்றத பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கை கைத்தொழில் டாட் காம் சேனலில் பிளாஸ்டிக் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க மேக்ரோமிக் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ணுறோம் அப்புறம் வயர்கூடையில் தேவையான அனிமல்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் அனிமல் வயர் கூடை குரோஷா ஒர்க்லேயும் சேல்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க காண்டக்ட் நம்பர் மேலே டிஸ்பிளே ஆகுது வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ரோலில் எப்படி கூட போடலான்றதை பார்க்க போகிறோம் நான் நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து ரெட் கலர் வயர் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்ன கலர் வயர் தேவைப்படுதோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க இப்போ ஹோல் போடுறது பார்த்திங்கன்னா நம்ம வயரை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக் வயர்லேயே பார்த்திங்கன்னா ஹோல் போட்டுக்கிறோம் அதாவது அந்த கவரில் லைட்டாக ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கணும் அதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கணும் போட்டு விட்டுட்டு சுற்று வேற ரன்னிங் வேர் நாலு இதையும் கட் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் வேர் மட்டும் வெளியில் எடுத்துக்கணும் சரிங்களா இது ஒரு மெத்தட் நம்ம வந்து கட் பண்ணுற மெத்தட் சொல்லியிருக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது இதில் சுற்றி வைக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறோம் க கட்டையில் அந்த மாதிரி மெத்தட்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கணும் ஸ்கேலில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு அடி சரிங்களா இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எடுக்கிறது ஒரு அடி இதில் பார்த்திங்கன்னா இன்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலில் ஒரு இன்ச்சு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த ஆறு வரைக்கும் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆறு வரைக்கும் இருக்கிறது அரை அடி மிச்சம் ஆறு இருக்கிறது மொத்தம் அரை அடி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்கும் ஃபஸ்ட்டு இது வந்து மூணு அடி மூணு இன்ச்சு அடுத்து மூணு இன்ச்சு அடுத்து ஒரு மூணு இன்ச்சு அடுத்து மூணு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு இருக்கும் அதை வந்து அரை அரை அடின்றது வந்து ஆறு இன்ச்சு ஒரு அடின்றது பன்னெண்டு இன்ச்சு சரிங்களா இது வரைக்கும் அரை அடி அத் அடுத்தது முக்கால் அடி அடுத்தது ஒரு அடி இந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கணும் சிலர் வந்து கேட்குறீங்க எனக்கு ஸ்கேலில் மெஷர் பண்ணி சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அதனால தான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ஒரு அடி சரிங்களா அடுத்தது பாருங்கள் இது வரைக்கும் ரெண்டு அடி மூணு நாலு நாலே முக்கால் அதாவது நாலு அடியும் ப்ளஸ் ஒன்பது இன்ச்சும் சரிங்களா ஒன்பது இன்ச்சுன்னு நீங்கள் ஒன்று ரெண்டு ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இன்ச்சு சைடு இப்போது நாலே முக்கால் அடியில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ப பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மொத்தம் பார்த்திங்கன்னா பதினேழு வயர் பதினாறு பதினேழு மொத்தம் பதினேழு வயர் கட் பண்ணியிருக்கிறேன் நாளே முக்கால் அடியில் பதினேழு வயர் கட் பண்ணிக்கணும் சரிங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஸ்கே அந்த நம்ம கட் பண்ணியிருக்கிற வயரை அதாவது ரன்னிங் வயரை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரன்னிங் வேரை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கட் பண்ணியிருக்கிற வயரை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு பீஸாக மடிச்சுக்கணும் இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இதை ரெண்டாக மடிச்சுக்கணும் இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா பீசஸும் சப்போஸ் நீங்கள் மட்டும் கூட போடுறீங்கன்னா எல்லா பீஸஸ்ஸும் மடித்து எடுத்து வச்சுக்கணும் இல்லை கூட போடுறப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு பீஸாக போட்டால் போதும் இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக மடித்து எடுத்து வைக்கிறது எப்படின்றத காட்டுறேன் பாருங்கள் ஸ்கேலில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்திருந்தோம் அதை ரெண்டாக மடைச்சி மடிக்க மடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு பங்கு வயர் எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பங்கு வயர் எடுத்துகிட்டு அதை இந்த ஒரு இருந்து நாலு இன்ச்சு அதாவது ஒரு வரல் அளவுக்கு நான் விட்டுருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு விட்டுட்டு மடிச்சுக்கோங்க மடித்ததுக்கு அப்புறமா நாட் போடணும் பாருங்கள் சின்ன வயர் இருக்கிறது வந்து அந்த சைடு இருக்கும் இப்போது வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க ரன்னிங் வயர் இந்த மா வச்சுட்டு ரன்னிங் வேரை மேலே இப்படி விட்டுக்கோங்க இந்த இது இது பார்த்திங்கன்னா சொர சொரப்பான பக்கம் அது வந்து கம்மியாக இருக்குது பார்த்திங்களா அந்த வயர் இது வந்து நம்ம ரன்னிங் வயர் சைடு போகிறது வலுவலுப்பான பக்கம் வந்து ரன்னிங் வயர் போகிற சைடு சரிங்களா இப்போது ரன்னிங் வேரை பாருங்கள் கட் பண்ண வயரை சொர சொரப்பான பக்கத்தை எடுத்து மேலே வைக்கணும் அதே மாதிரி பாருங்கள் வலுவலு அடுத்து ஆப்போசிட் சைடில் சொரசுரப்பான பக்கத்தை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா டைட் பண்ணிக்கணும் பாருங்க ஆப்போசிட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரே பொசிஷனில் இருக்குதான்னு இல்லைனா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அடுத்தது அடுத்த வயர் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா அடுத்த வயரை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் மடைச்சு மடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சைடில் இந்த மாதிரி மொத்தமாக மடி காலில் எடுத்து மடித்து வச்சுக்கணும் ஒரே அளவில் மடித்து எடுத்து வச்சுக்கணும் அடுத்த வய ரன்னிங் வேற மடக்கிக்கோங்க அடுத்து கட் பண்ண பீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த சுரசுர பணம் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா ரன்னிங் வேர் உள்ளது அது மேலே விட்டுக்கோங்க கட் பண்ண பீஸ் உள்ள சுரசரப்பான பக்கத்தை எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க இப்போது இந்த நாட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க அடுத்து திரும்ப மடக்கிக்கோங்க ரன்னிங் வேறு கட் பண்ண பீஸ் இருக்குது பார்த்தீங்களா கட் பண்ண பீஸை இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க சொரசுரப்பான பக்கத்தை எடுத்து மேலே வச்சுக்கோங்க இதை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இதை டைட் பண்ணிக்கோங்க இப்படியே கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும் மூணு போட்டிருக்குறோம் பாருங்கள் அடுத்து ரன்னிங் வயரை மடக்கிக்கோங்க அப்புறமா அந்த கட் பண்ண பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க ரன்னிங் வயரில் சொர சொரப்பான பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கணும் இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா சொர சொரப்பான பக்கம் நம்ம பீஸில் கட் பண்ண பீஸில் உள்ள சொரசரப்பான பக்கத்தை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நாட்டு எல்லாமே டைட் பண்ணிக்கணும் பாருங்கள் அடுத்த நாட்டை போட்டாச்சு மொத்தம் நாலு நாட் போட்டாச்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க அடுத்து பீஸை உள்ளே விட்டுட்டு இதை மேலே வச்சுக்கோங்க இந்த பீஸை உள்ளே விட்டுக்கோங்க இதை டைட் பண்ணிக்கோங்க இப்போ போட்டாச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு நாட் போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம இருக்க எல்லா வயரையும் பாருங்கள் நான் உங்களுக்கு மடக்கி எல்லாமே மொத்தமாக வச்சுக்கணும் சிங்கிளாக இருந்தீங்கன்னா போடுறப்போ கஷ்டமாக இருக்கிறவங்களுக்காக இந்த மெத்தோட சொல்கிறேன் இப்படி எல்லா பீஸையும் மடக்கி எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் ரெண்டு பேர் இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்களே அட் ஒருத்தர் எடுத்து கொடுக்க ஒருத்தர் எடுத்து கொடுக்க நீங்கள் மடித்து போட்டுகிட்டே இருக்கலாம் சிங்கிளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும் இந்த கால்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் கால்ல இந்த மாதிரி வச்சுக்கணும் எல்லா பீஸையும் இதே மாதிரி மடக்கி எடுத்து வச்சுக்கணும் நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நம்ம போட ஆரம்பிக்கலாம் இந்த ரன்னிங் வேறு மடக்கிக்கோங்க கட் பண்ண பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சுர சொரப்பான பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நாட்டை போடணும் இதை டைட் பண்ணிக்கோங்க ரன்னிங் வேரை மடக்கிக்கோங்க இந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இதை ரன்னிங் வேரை எடுத்து மேலே ஏற்றி விட்டுங்க கட் பண்ண பீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாட் போட்டிருக்கிறேன் இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாக போட்டு முடியுங்க அதாவது பதினேழு நாட்டையும் போட்டு முடியுங்க நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இதே மாதிரி கண்டினியூஸாக போடணும் இப்போ கண்டினியூஸாக போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் மொத்தம் பதினேழு நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு மொத்தம் பதினேழு நாட் போட்டு முடித்தாச்சு இப்போது ரன்னிங் வேறு கட் பண்ணணும் பாருங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற வயருக்கு கரெக்ட் கட் பண்ணணும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது ஒரு சைடு அந்த சைடோ இந்த சைடோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டான அளவில் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டே ஒரு வந்து ஒரு விரல் அளவுக்கு அதாவது பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு கட் பண் விட்டுட்டு கட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரியும் இதுலேயும் கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு சைடு போட்டு முடிச்சிட்டோம் இப்போது திரும்ப அடுத்த சைடு இதை வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க எதுக்காகனா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் போடும்போது ஒரே சைடு போட்டுகிட்டே போகக்கூடாது அந்த ரீசனுக்காக தான் இப்போது ரன்னிங் வேறு எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பாருங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கணும் நம்ம முன்னாடி எப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துக்கணும் இதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து விடணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது மேலே போட்டுகிட்டே போக வேண்டியதான் பாருங்கள் மேலே இதுக்கு மேலே இதுக்கு கீழே இதுக்கு மேலே போடணும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க ரன்னிங் வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க கம்மியான வயறு தான் சுரசுரப்பான பக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி கம்மியான வயறு தான் சொரசரப்பான பக்கமாக இருக்கணும் அந்த கட் பண்ண பீஸில் நாட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த வயரை மேலே வச்சுட்டு ரன்னிங் வயரில் உள்ள சைடு பீஸை சைடில் விட்டுருங்க இந்த மாதிரி நாட்டை போட்டுக்கோங்க இப்போ நாட்டை போட்டதுக்கப்புறமா கண்டினியூஸாக போட வேண்டியது தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது தப்பும் வராது அதனால கண்டினியூஸாக இதை போட்டுகிட்டே வர வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் கண்டினியூஸாக நாட்டு எல்லாமே போட்டுகிட்டே வர வேண்டியது தான் நம்ம வயர் கூட போடுறது கஷ்டம்னு நினைக்காதீங்க நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ஈஸி பிகினர்ஸ் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் கூட ஃபர்ஸ்ட்டு போட்டு பழகுங்க அதுக்கப்புறமா பெரிய சைஸ் கூட எல்லாமே போடுங்க எடுத்த உடனே நீங்கள் பெரிய சைஸ் கூட போட்டிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாயிரும் நீங்கள் போடும்போது போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ண மாட்டிங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி டைட்டாக போட்டுகிட்டே வாங்க கண்டினியூஸாக இது ஃபுல்லாகவே போட்டு முடிங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இந்த மாதிரி போட்டு முடிங்க போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ண வேண்டியது தான் சைடில் வந்து நம்ம வந்து ரன்னிங் வேர்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த அளவு வச்சேவும் நம்ம என்ன பண்ணால் கட் பண்ணணும் இந்த அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க இப்போது கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அப்படியே அதே புஷ் சைடு இந்த நாட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா நாட்டுக்கு மேலேயே தான் போடணும் அதுக்கப்புறம் தான் நாட்டுக்கு கீழே போடணும் இந்த இப்போது இந்த வயரை ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே ஒன்று போட்டிருக்குறோம் இதே மாதிரி அடுத்த நாட்டை போட போகிறோம் ஒரே சைடு தான் போடுறேன் மாற்றி வச்சு போடலை அதை நோட் பண்ணிக்கோங்க நான் மாற்றி வச்சு போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ரன்னிங் வேரை இப்படி ஒரே அளவு வச்சுட்டு மடுக்கோங்க இதை நாட் போட்டுக்கோங்க ரன்னிங் வேரில் உள்ள சைடு பீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக நாட் போட்டுக்கோங்க பாருங்க கரெக்டாக போட்டுட்டே வாங்க இது ரன்னிங் வேற மடக்கிட்டு ஒரு ரொட்டேட் ரன்னிங் வேற மேலே வச்சுட்டு அந்த ரொட்டேட் பண்ண வேரை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும் இப்போது இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுட்டே வரணும் பாருங்கள் போட்டாச்சு இதே மாதிரி கண்டினியூஸாக போடணும் ரன்னிங் வேரை மேலே வச்சுக்கோங்க ரொட்டேட் பண்ண வயரை எடுத்து ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் ரன்னிங் வயர் வந்து சைடுக்கு வருது பார்த்தீங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிங்க இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இந்த லைனில் மீதவருக்கு பார்த்திங்களா அது ஃபுல்லாகவே போட்டு முடியுங்க போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சதுக்கு மரம் அப்புறம் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு போட்டிருக்குறேன் சரிங்களா அப்புறம் சைடில் உள்ள பொசிஷனுக்கு வச்சு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க இப்போது கட் பண்ணியாச்சு திரும்பவும் நம்ம வந்து போட வேண்டியதுதான் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா இதை மடக்கிட்டு இது மேலே உள்ள நாட்டில் நாட் போட வேண்டியது தான் கண்டினியூஸாக நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான் ரன்னிங் ஒயரில் உள்ள சைடு பீஸை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க நாட்டை டைட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போது ரன்னிங் ஒயரை மடக்கிக்கோங்க ரன்னிங் ஒயருக்கு மேலே உள்ள சுத்து வயர் எடுத்து இது நாட் ஒயரை எடுத்து ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ரன்னிங் ஒயர் இது நாட் போட்டிருக்கும் அந்த வயர் ரன்னிங் வயரை எடுத்து மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்படியே நீங்கள் வந்து கன்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு நமக்கு முடிஞ்சிடும் சரிங்களா இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து நாட் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன் இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா டைட் பண்ணிவிட்டு சைடில் உள்ள பொஷிஷனுக்கு கட் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு அதே அளவு கரெக்டாக எடுங்க எடுத்துட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு ரன்னிங் வேரை கட் பண்ணிடுங்க இப்போது கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நம்ம நாட்டுக்கு மேலே இதான் ரன்னிங் வயருக்குள்ளது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து மேலே நாலு போட்டிருக்கோம் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு மூணு போட்டிருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் மூணு போட்டிருக்குறோம் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்படி மூணு போட்டிருக்கோமே அதே மாதிரி நம்ம வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த நாட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணும் அதே அளவு வச்சுக்கோங்க அதே அளவு வச்சுட்டு நம்ம வந்து நாட்டை போடணும் இந்த மாதிரி நாட்டை போட்டுக்கணும் பாருங்கள் நாட் போட்டதை மடக்கி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே மூணு போட்டிருப்போம் இதுக்கு கீழே மூணு போடணும் இப்போது ரன்னிங் வயரை இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே வயரை எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரன்னிங் வேற உள்ளே விட்டுக்கோங்க இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்டே வரணும் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்டே வாங்க இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க இப்போது இதே மாதிரி மேலே மொத்தம் அஞ்சாவது லைன் போட்டுட்ருக்குறோம் சரிங்களா இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு லைன் போட்டுருக்கோம் இதே மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டு முடிங்க இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு லைன் போடணும் அதையும் போட்டு முடிச்சிடுங்க இந்த பாருங்கள் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒன்று போட்டிருக்குறோம் அதே மாதிரி ரெண்டு இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு லைன் இருக்கணும் அதை நோட் பண்ணிக்கோங்க அஞ்சு லைன் போட்டுட்ருக்குறோம் இப்போ போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சிட்டேன் நல்லா பாருங்கள் இதுதான் நம்மளோட பேஸு இப்போ பேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக போட்டு முடித்தாச்சு இது பாருங்கள் மொத்தம் இது தான் சென்ட்ரு பாயிண்ட்டு சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே பாருங்கள் அடுத்தது கீழே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா மூணு மொத்தம் ஏழு மொத்தம் பேஸ் பார்த்தீங்கன்னா ஏழு போட்டு முடித்தாச்சு இந்த கூட நல்லாவே வரும் இதை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போகிற சைஸ் தான் லன்ச் பேக் சைஸ்க்கு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா மொத்தம் அதுக்கு நீங்கள் ஒரு ஒன்றரை ரோல்கிட்ட போடுங்க அப்போ தான் அது வந்து லன்ச் பேக் சைஸ்க்கு போட முடியும் ஒன்றரை அல்லது ஒன்றேகால் ரோல் போட்டிங்கன்னா தான் லன்ச் பேக் சைஸ்க்கு போட முடியும் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போது இந்த மாதிரி போட்டு முடித்தாச்சு இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கார்னர் திருப்பலான்றதை பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தென்னங்குச்சி வந்து நீங்கள் விட்டுக்கலாம் ஒவ்வொரு லைன்லேயும் சொரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கம்பி நம்ம ஸ்ட்ராங்கான கம்பி இருக்குது பார்த்திங்களா அந்த கம்பி வந்து எலக்ட்ரிசிட்டிலலாம் அந்த இது யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் பெரிய தடிமனான கம்பி அந்த மாதிரி கம்பி இருந்தாலும் நீங்கள் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் கூட பேஸ் சூப்பராகவே வந்திருக்கு மொத்தம் ஏழு போட்டிருக்கிற இப்போ பாருங்கள் நம்ம வந்து கார்னர் எப்படி திருப்பலான்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரன்னிங் வேர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இப்போது நம்ம வந்து கார்னர் திருப்ப போகிறோம் இது வந்து ஒரு மத்த கார்னர் திருப்புறது இப்போ பாருங்கள் ரன்னிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரன்னிங் வயரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ரன்னிங் வயரை இந்த இந்த சுத்து ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டே வந்தோன்னே நமக்கு வந்து அதாவது கூடயே ஃபினிஷ் ஆகிரும் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் நிப்பாட்டவே தேவையில்லை இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது இதில் வந்து நான் வந்து காரணத்து இது அதனால் ஸ்டார்ட் பண்ணுறேன் நாட்போட இந்தளவுக்கு விட்டாலே போதும் பாருங்கள் இந்தளவுக்கு விட்டுட்டு மடக்கிக்கோங்க மடக்கின பீஸை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கின பீஸை இந்த மாதிரி ஹோல்க்கு இப்படி விட்டுக்கோங்க விட்டுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணும் கம்மியான பீஸ் உள்ளது உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க இப்போது நாட்டை டைட் பண்ணிக்கோங்க இப்போது இதை நீங்கள் சுற்றி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த இதை ஃபுல்லாக எந்த இடத்துலையும் ஷாப் பண்ணாமல் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் திரும்பிடும் இப்போ இது ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க நான் கார்னர் திருப்புற இடத்துக்கிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும் இப்போ ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு ரெண்டு நாட்டு தான் இருக்குது அதை போட்டு முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து கார்னர் திருப்பிடலாம் அதே லைனில் உள்ள ரிமைனிங் நாட்டு எல்லாமே போட்டுகிட்டே வர்றேன் பத்து நாட்டுக்கிட்ட இருக்கும் ரிமைனிங் நம்ம ஏழில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்களா அதனால் பத்து பத்து நாட்டுக்கிட்ட இருக்கும் அதை நம்ம இப்போ க போட்டு முடித்தாச்சு இப்போது கார்னர் திருப்ப போகிறோம் கார்னர் திருப்புறதுக்கு பாருங்கள் இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா இந்த சைடு போடுறது தான் கார்னர் திருப்புறது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு முக்கோணமா கிடைக்கும் இந்த மாதிரி போடணும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நல்லா காட்டும்போது பாருங்கள் முக்கோணமாக எப்படி தெரியுதுன்னு இங்கே பாருங்கள் முக்கோணமாக தெரியுது பார்த்திங்களா இது தாங்க கார்னர் திருப்புறது இது ஒரு சைடு திருப்பிட்டோம் இப்போ ரிமைனிங் இருக்க வயர் எல்லாமே நாட்டு எல்லாமே போட்டுக்கிட்டே வரணும் போட்டுகிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து இன்னொரு சைடும் வந்து கார்னர் திரும்பிடும் இது வந்து நான் வந்து முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நம்ம பே ஸ்டார்டிங் போடுறதுக்காக அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நான் வந்து காரண திருப்புறதையும் ஸ்டார்டிங் பேஸ் எல்லாமே உங்களுக்கு பொறுமையாக சொல்லியிருக்கிறேன் ஏன்னால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் இந்த கூடையை சீக்கிரமாக போட்டு முடிக்கணுன்ற ஒரே காரணம் தான் மற்ற எதுவுமே இல்லை இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்டே வாங்க பாருங்கள் ஒரு சைடு கார்னர் திருப்பிட்டோம் அடுத்த சைடு கார்னர் திருப்ப போகிறோம் இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இன்னொரு சைடு கார்னர் திருப்ப போகிறோம் சைடுக்கு வாங்க இப்போது இந்த இடத்துல கார்னர் திருப்ப போகிறோம் இந்த இடத்துல நாட்டை டைட்டாக போடுங்க நம்ம எல்லா நாட்டையும் டைட்டாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப நாளைக்கும் உழைக்கும் பாருங்கள் இந்த இடத்துலையும் கார்னர் திருப்பியாச்சு மொத்தம் ரெண்டு இடத்துல கார்னர் திருப்பி இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக போட்டுட்டே வரணும் பாருங்கள் இந்த நாட்டு சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தோம்னா நமக்கு இன்னும் ரெண்டு கார்னர் திருப்பிடும் இப்போ இதை ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிக்க போகிறேன் இது வந்து மூணாவது சைடு காரணம் திருப்புறதுக்கு நம்ம வந்து போகிறோம் நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா பாருங்க இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க போட்டுகிட்டே வந்ததுக்கப்புறமா இந்த சைடு பாருங்கள் சைடுக்கு வந்துட்டோம் அதாவது கார்னர் திருப்ப வந்துவிட்டோம் மூணாவது கார்னர் திருப்ப போகிறோம் இந்த இடத்துலையும் ஒரு முக்கோணமாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி முக்கோணமாக கிடைக்கும் இதே மாதிரி ரிமைனிங் இருக்குது பார்த்திங்களா சைடு எல்லாமே போட்டு முடிங்க மொத்தம் ஒரு ஆறு ஏழு நாட்டுக்கிட்ட இருக்கும் அந்த நாட்டு எல்லாமே போட்டு முடிங்க நாட்டு எல்லாமே நல்லா டைட்டாக போடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜாக வரும் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அதை கண்டிப்பாக நாங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கூட போட தெரியுதுன்னா அதை ஃபோட்டோஸாவோ அல்லது வீடியோஸாவோ எடுக்கலாம் ஃபைனலாக போட்டுட்ருக்குறோம் ஃபைனல் ஒன்றை போட்டு முடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கார்னர் திருப்ப போகிறோம் பாருங்கள் இப்போது சைடு பொசிஷன் வந்தாச்சு இந்த சைடுக்கு மாறிட்டோம் இப்போது ஒரு முக்கு திருப்ப போகிறோம் நாலாவது முக்கு திருப்ப போகிறோம் இது தாங்க முக்கு திருப்புறது கார்னர் எப்படி திருப்பலான்றதை பார்த்தாச்சு பாருங்கள் டைட் பண்ணிக்கோங்க நாலு சைடும் கார்னர் திருப்பியாச்சு இன்னும் ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன் ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் நாட்டை வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்போது நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டை போகிறோம் பாருங்கள் இந்த இடத்த லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க லூஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ளதை கீழே இறக்கி விட்டுருங்க இறக்கி விட்டதுக்கப்புறமா இதை மேலே ஏற்றி விட்டுருங்க இந்த மாதிரி மேலே ஏற்றி விட்டுட்டு இதை மடக்கி விட்டுக்கோங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடாக பக்கமாக மடக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி மடக்கிட்டு அந்த வயரை எடுத்து இந்த இது உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா அடுத்ததுலேயும் பாருங்கள் இந்த இறக்கி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஹோல்குள்ளே இந்த மாதிரி ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லூஸ் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா அந்த வயரை எடுத்து இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாட்டை போட்டுவிட்டோம் போட்டுவிட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கும் அதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இந்த வயரை வந்து இங்கே என்ன பண்ணணுன்னா உள்ளக்க கூடி சொருவி விட்டுக்கணும் நான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த ரன்னிங் வேரை அப்படியே பேக் சைடு வழியாக எடுத்து ஃப்ரெண்ட்டுக்கு கொண்டு வந்து நாட் போடணும் இப்போ இந்த இதில் நாட் போட்டிருக்கோன்னா அடுத்ததுல தான் அடுத்த நாட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த ரன்னிங் வேரை எடுத்துக்கணும் ரன்னிங் வேலையை எடுத்து இந்த நாட்டில் பாருங்கள் அடுத்த அந்த இதுக்கு அடுத்த நாட்டில் போடணும் நாட்டை போடுங்க இந்த மாதிரி நாட்டை போடணும் பாருங்கள் நாட்டை போட்டாச்சு இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இப்போது நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் காட்டுறேன் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும் பார்த்திங்களா அப்போது நான் திரும்பவும் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சிட்டேன் எல்லா கார்னர்லேயும் போட்டு முடித்தாச்சு இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நாட்டை மட்டும் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரே அளவில் வந்துடும் இப்போ நான் போடும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள் இப்போ வந்துட்டோம் திரும்ப இந்த மாதிரி வந்திருப்பீங்க பக்கத்தில் வந்திருக்கும் இதுக்கு மேலே நாட் போட முடியாமல் இருக்கும் அதை லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு இதை மேலே ஏற்றி விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி மேலே ஏற்றி விட்டுக்கணும் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரன்னிங் வேற லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இப் பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பழகிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்தது இந்த வயர் ஹோல்குள்ளே விட்டுருங்க லூஸ் பண்ணி விட்ருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட் பண்ண பீஸ் வயர் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க நாட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கோங்க இதை டைட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது டைட் பண்ணிட்டோம் நமக்கு ஏனிப்படி முடிச்சு பார்த்திங்கன்னா இந்தது வந்து ஃபினிஷிங் வந்து ஒரே லெவல்லே இருக்கும் உங்களுக்கு மேலே ஏற்றி இறக்கிலாம் ஃபினிஷிங் இருக்காது ஒரே லெவலில் இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த இதே மாதிரி எடுத்துக்கோங்க பேக் சைடு எடுத்துகிட்டு பேக் சைடு உள்ளதை ஃப்ரண்ட்டுக்கு எடுத்து அந்த போட்ட நாட்டுக்கு மேலே உள்ள நாட்டு நாட்டில் முடிச்சு போடணும் இந்த மாதிரி முடிச்சு போடணும் இதே மாதிரி திரும்பவும் கண்டினியூஸாக போட்டுட்டே வரணும் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க நான் திரும்பவும் உங்களுக்கு அதே பொசிஷனுக்கு ஏணிப்படி முடிச்சு வரவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து சுற்றி எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன் இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துவிட்டோம் இப்போ இந்த இடத்துல திரும்பவும் பாருங்கள் இதே தான் நான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்குறேன் இதை வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியணுன்றதுக்காக பண்ணுறேன் பாருங்கள் நம்ம ஒரே மாதிரி வருது இப்போது இதை மேலே ஏற்றணும் வயரை மேலே ஏற்றணும் பார்த்திங்களா இப்போ நம்ம பிரிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு மேலே தான் அடுத்து ஸ்டார்டிங் நம்ம வந்து போடுறப்போ போடணும் இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி மாற்றிட்டு இந்த ஹோல்குள்ளே நம்ம பிரித்தோம் பார்த்திங்களா அந்த ஹோல்க்குள்ளே இந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த வயரை இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இட்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வயர் இருக்குது பார்த்திங்களா அதாவது கீழே ஒரு ஒயர் இருக்கும் பார்த்திங்களா பிட்டு மாதிரி அந்த வயரை எடுத்து உள்ளே விட்டுறணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா இந்த வயரை அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும் இப்போது நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு இப்போது நாட்டு எல்லாமே டைட் பண்ணிடணும் இந்த மாதிரி நாட்டை எல்லாத்தையும் டைட் பண்ணிடுங்க இதை டைட் பண்ணிக்கோங்க அடுத்தது பேக் சைடு அந்த இதுக்கு பார்த்திங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து பார்த்தீங்களா அதை டைட் பண்ணிடுங்க இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் பார்த்தீங்களா அந்த வயரை திரும்ப ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு வந்துடும் இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா இது அப்படியே அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து இதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து இப்போது நாட் போட்டோம் பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டில் ஸ்டார்ட் பண்ணும் இந்த மாதிரி நாட்டை நல்லா போட்டு டைட் பண்ணிக்கோங்க இப்போது இதை ஃபுல்லாகவே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிங்க இப்போ போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அதே பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு திரும்ப திரும்பவருக்கா நம்ம முடிச்சு எப்படி போடலான்றதை பார்ப்போம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதனால தான் இப்போது இதை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க வந்ததுக்கப்புறமா நம்ம போட்டுட்டோம் போட்டு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலாக இருக்க பார்த்திங்களா அந்த நாட்டை போட்டுக்கோங்க நாட்டை போட்டுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டோம் பார்த்திங்களா இந்த நாட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டு போட்டோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த நாட்டை லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி நல்லாவே லூஸ் பண்ணி விட்டுட்டேன் இதை மேலே ஏற்றி விட்டுக்கோங்க ஏற்றி விட்டோம்னா ஒரு ஹோல் மாதிரி நமக்கு கிடைக்கும் மேலே ஒரு ஹோல் கீழே ஒரு ஹோல் இப்போ இந்த இந்த வயரை பேக் சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டு இந்த ஹோல் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த வயரை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணும் இந்த மாதிரி நாட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு ஏனிப்படி முடிச்சு முடிஞ்சிருச்சு இதை வந்து நம்ம வந்து பூஜை கூடையிலே போட்டிருந்தோம் அதாவது பூஜை கூட வந்து பிங்க் வித் ஒயிட் கலரில் ஃப்ரேம் வச்ச பூஜை கூட போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த பூஜை கூடலேயே இந்த இது போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து சிலர் புரியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த காரணத்தினால தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவை தெளிவாக சொல்லிகிட்ருக்குறேன் நம்ம பூஜை கூட வித் ஃப்ரேம் போடும்போது உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைட் லைனாக வருது எங்களுக்கு மட்டும் ஏற்றி இறக்கி வருது அப்படி போடும்போது எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கூட போடும்போது கொஞ்சம் ஏற்றி ஏற்றி இறக்கி நமக்கு சொருவும் போது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் தெளிவாக போட்டிருக்குறோம் இப்படியே ரன்னிங் வேறு சுற்றி போட்டுகிட்டே வரணும் பாருங்க இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜாக வரும் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான வயர்குடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் க்ரோஷா ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும் இதே மாதிரி சுற்றி எல்லாமே போட்டுகிட்டே வாங்க பாருங்கள் இதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வாங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் ஏனிப்படி முடித்து எப்படி இருக்குன்றதை பாருங்கள் நமக்கு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக ஏறி இருக்குது பார்த்தீங்களா இதைத்தான் நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சுன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி பாருங்கள் க்ளியராக தெரியும் இப்போது நான் திரும்ப ஸ்டார்டிங் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல வரும்போது காட்டுறேன் இப்போ போட்டு முடிச்சுட்டேன் அந்த லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரே ஒரு நாட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த நாட்டை மட்டும்தான் போடணும் இந்த நாட்டை போட்டு முடித்தாச்சு இப்போ இந்த மாதிரி போட்டு முடித்தாச்சு போட்டு முடித்ததுக்கப்புறமா பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போட்டுகிட்டே வந்தாச்சு ஒரு நாலு நாலு அஞ்சு சுற்றுக்கிட்ட போட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த மாதிரி வருது இப்போ இப்போ வரும்போது இதை நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க லூஸ் பண்ணி விட்டுட்டு இதை மேலே ஏற்றிக்கணும் பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மேலே ஏற்றி விட்டுக்கோங்க இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரன்னிங் வேறு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இப்படி மாற்றி விட்டுக்கோங்க மாற்றி மடிச்சுக்கோங்க இப்படி மடித்ததுக்கப்புறமா அந்த ஹோல் தெரியுது பார்த்திங்களா அந்த ஹோல்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த வயரை எடுத்து இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடணும் இப்போது நாட் எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கணும் இதை இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நாட்டை டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணியாச்சு இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது உங்களுக்கு பாருங்கள் ஏனிப்படி முடிச்சு இது தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே வயர் வந்திருக்கிறது தெரியும் பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இப்போ போட்டிருக்கோம் போட்டதுக்கு இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கோன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டில் தான் நான் போடுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது புரியல சில டைம் கேட்பீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் வரைக்கும் கைத்தொழில் டாட் காம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கூட போடுவீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கு கூட இல்லாமல் மற்ற எல்லா ஐட்டமும் ஷேர் பண்ணிக்கலாம் கூட கூட ஐட்டம் அப்புறம் நம்ம குரோஷா ஒர்க்கு எது தெரிஞ்சாலும் உங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் தெரிஞ்சாலும் பேப்பர் கிராஃப்ட் எது தெரிஞ்சாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளோட நம்ம வந்து கைத்தொழில் களஞ்சின்ற பாட்டில் போட்டுட்ருக்குறோம் அந்த ஒர்க் எல்லாமே மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் இதே மாதிரி கண்டினியூஸாக சுற்றி போட்டுகிட்டே வரணும் அது நீங்கள் பிளாக் ஸ்பாட் ஃபேஸ்புக் பேஜ் இதில் எல்லாமே நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாவது எல் எல்லாமே பார்த்துக்கலாம் இது நல்லா டைட் பண்ணிக்கோங்க பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறிட்டே வந்திருக்குது இதே மாதிரிக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு கூட எவ்வளோ ஹைட்டுக்கு தேவைப்படுதோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் போட்டு முடிச்சுக்கலாம் இந்த ஹைட்டோ எனக்கு எவ்வளோ ஹைட்டு வருதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு டிஸ்பிளேல டிஸ்பிளே ஆகும் டம்ப்ளைனில் அதாவது நம்ம வீடியோவில் லாஸ்ட்டு நம்ம ஃபைனலாக முன்னாடி காட்டுவோம் பார்த்திங்களா அப்போ வந்து டிஸ்பிளே ஆகும் அப்போது நீங்கள் பாருங்கள் இப்போ இதே மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க இப்போ ஃபினிஷிங் சொருகிறது எப்படின்றத பார்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு கூட இவ்வளோ வந்துருச்சுங்க கரெக்டாக பாருங்கள் நமக்கு கூட வந்து ரொம்பவே அழகாக வந்துருக்குது லாஸ்ட்டு ஃபினிஷிங்கும் அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா நமக்கு வந்து கொஞ்சமாக ஒரு விரல் அளவு தான் எனக்கு வயர் இருக்குது இந்த அளவு இருந்தாலே போதும் நம்ம வந்து கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஏன்னா நமக்கு பெரிய சைஸ் கூடைன்னா நம்ம வந்து உள்ள வரைக்கும் சொரு ஒரு அடிக்கிட்டே நம்ம சொருகணும் ஒரு அஞ்சு ரோல் கூடைனா நமக்கு ஒரு ரோல் கூடன்றதுனால ஒரு ஒரு காலடி இருந்தாலே போதும் நம்ம அதவே சொருவிக்கலாம் இந்த மாதிரி போட்டு முடித்தாச்சு இப்போ பாருங்க இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நம்ம லாஸ்ட்டு கம்மியான வயர் இருக்கிறதுனால போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போட்டு முடித்தாச்சு இந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க நல்லா டைட் பண்ணியாச்சு இப்போது அந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா ரன்னிங் வயரை கட் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருக்கோங்க நம்ம ரன்னிங் வேற உள்ளே சொருவி விட்டுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூடையை வந்து சொருகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இப்படியே வச்சு நீங்கள் சொருவனாலும் சொருவலாம் இல்லை உங்களுக்கு கூடை சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம கூடையை பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கட் பண்ண ரன்னிங் வேற வந்து சொருவி விட்டுறணும் நேராக ஒரு நாலு அஞ்சு நாட்டுக்கு சொருவி விட்டுருங்க உங்களுக்கு விட்டுருங்க அப்படி இல்லை சொருகுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம கூடையை வந்து திருப்பியும் போட்டுக்கலாம் கூடையை வந்து எப்படி திருப்பி போடுறதுன்றதையும் பார்ப்போம் இந்த மாதிரி சொருவி விட்டுக்கலாம் நம்ம கூடையில் வந்து அடியில் வந்து குச்சி வச்சு சொருவி இருந்தோன்னா திருப்பி போட முடியாது ஏன்னா குச்சி உடைஞ்சி போயிடும் அப்படின்ற பயம் நமக்கு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இப்படியே போட்டு சொருவிக்கோங்க கூடை கூடையில் வயற்கூடையில் இது தென்னங்குச்சி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா வச்சுருந்து போட்டிங்கன்னா நீங்கள் திருப்ப வேணாம் இப்போது நம்ம வந்து எதுவுமே உள்ளே வைக்காம தான் போட்டிருக்கிறோம் அதனால் நம்ம திருப்பிட்டு எப்படி போடலான்றத பார்ப்போம் எப்படி உள்ளே வயர் சொருவலான்றதை பார்ப்போம் இப்படி வச்சு போடும்போது பாருங்கள் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக சொருவிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து கூட ரெடி ஆயிடுச்சு இதை திருப்பி போட்டுக்கலாம் நம்ம க கைபிடி ஐட்டம் கைபிடி எல்லாமே நம்ம வந்து ஃபே இதில் போட்டோம் யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு அதுக்கான லிங்க்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்குது அதே மாதிரி மற்ற கூடையோட மாடலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க வயர் கூடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதே மாதிரி ஹேண்டில் மாடல்னு சொல்லிட்டு இருக்கும் அதே மாதிரி இது நம்ம வந்து பேசிக்காக ஒரு ரோல் கூடைக்கு எப்படி போடலான்றத சொல்லி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மற்ற கூடைகளுக்கான மெஷர்மெண்ட்டும் நான் வந்து கொடுத்துருக்குறேன் அதை தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு ஏறிப்படி முடிச்சு உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்களேன் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் நமக்கு ஏறி இருக்கிறது இந்த வயர் எல்லாமே உள்ள நம்ம இங்கே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விட்ட வயர் கொஞ்சோண்டு வயர் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அதை ஃபுல்லாகவே நீங்கள் சொருவி விட்டுறணும் இந்த மாதிரி இந்த வயர் வந்து நம்ம சொருகிறது கஷ்டமாக இருக்கிறப்போ ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சொருவிடலாம் இப்படியே எல்லா இதுலையும் சொருவி முடிச்சுருங்க சொருவியாச்சு இது போதும் இந்தளவுக்கு ஒரு நாலு அஞ்சு நாட்டுக்கிட்ட சொல்லிவிட்டேன் இப்போ பாருங்கள் இதுதான் ஏணிப்படி இப்படி முடிச்சு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி இருக்கிறது தெரியும் பாருங்க இப்போ ஃபினிஷிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வயரை கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த கூடை சூப்பராகவே வந்திருக்குது இப்போ பாருங்கள் இதில் மூணாவது நாட்டில் ஒன்று ரெண்டு விட்டுட்டு மூணாவது நாட்டில் சொருவணும் பாருங்கள் மூணாவது நாட்டில் சொருகிறேன் ஏன்னா அப்போ தான் கூடை வந்து நல்லா ஸ்டா இது மடங்கி அழகாக வரும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் சொருவக்கூடாது இதுலேயும் சொருகக்கூடாது மூணாவது இதில் வந்து சொருவி விடணும் இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க சொருவி விட்டு டைட் பண்ணிடுங்க பாருங்கள் ஒரு நாலஞ்சு நாட்டுக்கிட்ட சொருவி விட்டுருங்க இதே மாதிரி கண்டினியூஸாக சொருவிட்டே வாங்க இந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அடுத்து திரும்பவும் சொருவி காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது மூணாவது தான் சொருவணும் சரிங்களா மூணாவது நாட்டில் சொருவணும் இந்த மாதிரி சொறி விட்டாச்சு பாருங்கள் அடுத்து திரும்பவும் சொறி காட்டுறேன் இதே மாதிரி தாங்க கண்டினியூஸாக சொருவணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து எனக்கு சொருகிறதுக்கான ஃபினிஷிங்கும் காட்டுங்க அப்படின்றதே கேட்குறீங்க அதனால தான் நம்ம ஃபினிஷிங்கும் காட்டியாச்சு ஏன்னா நம்ம வந்து கிராஸ்கட் கூடை ஒரு ரோலில் போடும்போது அதுக்கு வந்து எங்களுக்கு சொருவுறதுக்கான ஃபினிஷிங் காட்டுங்க ஃபினிஷிங் காட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை வந்து காட்ட முடியாமலே போயிடுச்சு கூட போட கற்றுக்கிட்டவங்க என்கிட்ட போட கற்றுக்கிட்டவங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் இப்படிதான் சொல்லியிருந்தேன் அதை அவங்க போட்டு முடிச்சுட்டாங்க உங்களுக்கு ஒரு ரோலில் திரும்பவும் வேணால் அந்த கிராஸ்கட் கூடையை வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி சொருவி விட்டுக்கோங்க நாலஞ்சு நாட்டுக்கு சொருவி விட்டுருங்க உங்களுக்கு பிஸ்கட் நாட் கூட இந்த கூட எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் ஏற்கனவே அப்ளை அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக சொருவுங்க நம்ம கூடையில் சொருவிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி கண்டினியூஸாக சொருவுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் நம்ம கிராஃப்ட் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் காண்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அப்புறம் மேக்ரோமிக் ஒர்க் வயர் ஒர்க்ஸ் பேக்கிங் இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம் தேவைப்படுறவங்க அதையும் வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க பேக்கிங் ஃப்ரெஷ் க்ரீம் மேக்கிங் அப்புறம் குக்கி குக்கீஸ் பஃப் இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க பீட்ஸ் ஒர்க்குக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கான்டக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க மேக்ரோமிக் ஒர்க்கில் உங்களுக்கு தேவையான ஐட்டம் வேணுன்றது நாங்கள் போட்டும் தர்றோம் ஒயர் கூட ஐட்டம் சேல்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஒயர் ஒர்க்ஸ்லேயும் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இது எல்லாமே போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அதை க்ளிக் அதை காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன ஐட்டம் தேவையோ அதை அது சொல்லி அதை அவங்க கேட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை போட்டு கொடுப்போம் உங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே போட்டு கொடுப்போம் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க ஃபுல்லாக சுற்றி போட்டுகிட்டே வாங்க ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிடும் அவ்வளோதான் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கூடையை வந்து திருப்பி எடுத்து போட்டுக்கலாம் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் காட்டுறேன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜாக வரும் நம்ம சேனலில் வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணணுன்னாலும் அதை ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஊர் பேரோட நாங்கள் அதை மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவோம் தேங்க் யூ ஸோ மச்